ஹalleluya கர்த்தர் நல்லவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆராத தேவனாய் இருக்கிறபடியால் இந்த காலவேளையிலே கூட நம் தேவனை ஆராதித்து துதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு சுக கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்றவங்க நல்ல ஒரு ஹalleluya சொல்லுமா ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஹalleluya கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் 122வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன் ஹalleluya இன்னைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீங்க இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் உங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஆயத்தத்தோடு அவருடைய பாதத்தை காத்து கொண்டு இருக்கிறீங்க நம் தேவனை துதித்து ஆராதிக்கலாமா ஒரு விச எல்லார கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எஸ் எல்லாரப்பா உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தாங்கப்பா உம்முடைய பிரச்சனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஹalleluya ரிமலதரபா ஓரி மாமாமோ ஷிகரலா தூடலரியாந்தரபலா தூரபா ஓரி மாமாமோ ஷந்தரலரியாந்தரபரி கரபா உமை நாங்கள் வரவேற்கிறோம் உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆவியானவரே Yes, thank you, Holy Spirit, Lord. Prasanna, Prasanna, Deva Prasanna. Hallelujah, Prasanna, Prasanna, Deva Prasanna. Raja. प्रसन्नम्या राजा प्रसन्नम प्रसन्ना प्रसन्ना देव Hallelujah, Prasanna, Prasanna, Deva Prasanna. Yes, Hallelujah. அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மை கைவிடாமல் நடக்கிற ஒரு தூயாதி தூயவராயிருந்து நம்மை நடத்துகிறாரே எஸ் ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் சொல்வோம் அவருடைய கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியோட பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஓரி மலதரஸ்தே ஓரி மலரியாந்தரபல தூரஷந்தரபரக்கரபா இப்போது உடைய வல்லமை இறங்கச்சுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஹல்லேலூயா பிரசன்ன பிரசன்ன Deva Prasanna Umde prasanathai naangal vaanchikkirom Umde prasanathai naangal kalikurugirom Swami Umde prasanathinaal idai paathukondirukkira ovvoruvarum nirappungappa Umde karathile oppukodukkirom Hallelujah katha nallavar Nalla oru hallelujah solunga Hallelujah நல்ல உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹalleluya எதுக்குமே அஞ்சிடாதீங்க ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதுல நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் யோசுவாவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நீங்க எந்த காரியத்தை குறித்து கலந்து போயிருக்கீங்களா கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் அஞ்சிடேன் என் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி பாடுவோமா
நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா எஸ் ஹalleluya அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு ஆலோசனை கொடுப்பதா சொல்லுவோமாம் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் நான் ஒடுங்கி போவதில்லை यार नान सोंदु पोवदिल्लै अंजीडे यारुक्कुम अंजीडे आंडवर इरुप्पदा नमक्कु आलोचने कोडुप्पदा नमक्कु ओवर नालु अंजीडे यारुक्कुम अंजीडे आंडवर इरुप्पदा एनक्कु आलोचने कोडुप्पदा नल्ला उच्चागमा उनक्कु विरोधमाय उरुवागुम आयुधंगल एल्लाम वायक्कादे पोगुम இயேசுவின் நாமத்தினாலே எஸ் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக உனக்கு வீரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வைக்காதே போகும் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு வீரோதமாய் நல்ல எஸ் உருவாகும் ஆயுதங்கள் வைக்காதே போகும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா சந்தோஷமா அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா எஸ் நல்ல தேவன் உன்னதமானவர் மறைவில நான் மறைந்து இருக்கிறாண்டவரே எந்த தீங்கும் என்னை அணுகாது எப்பக்கம் என்னை நெருங்காது எஸ் உன்னதமானவரே மறைவில் மறைந்துள்ளே எத்தெங்கும் அணுகாது அணுகவே அணுகாது உன்னதமானவரே மறைவில் மறைந்துள்ளே எத்தெங்கும் அணுகாது அணுகவே அணுகாது அணுகவே அணுகாது அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா நமக்கு எனக்கு ஆலோசனை கொடுப்பதா அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் நான் ஒடுங்கி போவதில்லை யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போவதில்லை எப்பக்கம் எப்பக்கம் நெருங்க ஒடுங்கி போகவே மாட்டேன் ஒடுங்கி போவதில்லை யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா அஞ்சிரேன் அஞ்சிரேன் யாருக்கும் அஞ்சிரேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா
அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் அஞ்சிடேன் ஆண்டவர் இருப்பதா எனக்கு ஆலோசனை கொடுப்பதா அஞ்சிடேன் அஞ்சிடேன் யாருக்கும் அஞ்சிடேன் ஆண்டவர் இருப்பதா நமக்கு ஆலோசனை கொடுப்பதா ஹalleluya அவருக்கு அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து நம்மை கர்த்தருடைய வசனம் சொல்றா அவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா அவர் சமாதான பிரபு நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை நடத்துவார் ஹalleluya ஹalleluya அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஹalleluya எரேமியா 32:27 கிற சொல்ல வண்ணமாய் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் அவரால் சகலமும் முடியும் ஹalleluya உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல என்று சொல்லி தேவனை துதிக்கலாமா எஸ் ஹalleluya நல்ல கரங்களை தட்டி உம்மாலிதான் எல்லாமாகும் உம்மாலிதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே சொல்வோம் அவர் ஒருவரே நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை சொல்வோம் அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் இருக்கும் அவர் நல்ல தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நலக்கரங்களை தட்டி அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்வோமா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரோச்சாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரோச்சாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அமந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்
அன்பே உமக்கு ஸ்தோத்ர உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உமாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உமாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் ஹல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் அவை கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒருவருக்கே மகிமை ஆவியானவரே இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க ஸ்ரீ மலதல சிகரலவா ஓ ரிகரவரியாந்தரசே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே ஐயா வாழ்க எஸ் எஸ் மகிமை இறங்கச்சும் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது இப்போது என்ற வல்லமை தொடுவதாக கண்ணீரோடு ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்போது வல்லமை இறங்குவதாக ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாய பாடுகிற யாவரும் ஆட நீங்க பாடப்பட கத்திரங்களை பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க அப்படியே கண்கள் மூடி கரங்களை தட்டி அப்படியே முழங்கால் படிட்டு ஆவியானவரே இந்த வல்லமை இப்போது என்னை நிறைவேற்றும் என்னை ஆட்கொள்ளட்டு ஆண்டவரே இப்படியே பாதுகளை வந்தடைகிறேன் சுவாமி ஐ சரண்டர் லார்ட் ஐ எம் நத்திங் லார்ட் ஆவியானவரே வி வர்ஷிப் தி ஹோலி மாஸ்டர் இப்போது என் வல்லமை நாளே நிறைவேற்றுகிறாய் ஓதி பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே கர்த்தருடைய தொட சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் நீ இன்றைக்கு நீ அவரை கூப்பிடுவாயா இறங்கச்சும் இறங்கச்சும் Yes. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ரிபலதர லஷிகர நதுதல ராபா ஒரு கரபலரியாந்த ரசே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதித்து துதித்தோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யாவருடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே நாங்கள் செய்விப்போம் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு குடும்பமாய் கூட கர்த்தரை ஆராதித்து துதித்த ஒவ்வொரு வீடுகளை தேவன் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அதி சீக்கிரத்தில் நம்ம சபையில் கூடி நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனோடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லுகிறேன். நீங்கள் நம்ம ஜீசஸ் யுவல் மினிஸ்ட்ரி மாத்திரமல்ல, நிறைய தேவ பிள்ளைகள், அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை கடந்த நாட்கள் தேவன் நமக்கு செய்தார். இந்த ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரியின் சார்பாக நம்ம நிறைய ஊழியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வயதானவர்களுக்காக நாங்கள் சில ஊழியங்களை செய்திருந்தோம். அது வந்து ஓல்டேஜ் பிஞ்சன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபண்டெல்லாம் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்து சில ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற இந்த கனமான ஊழியத்தை நாங்கள் 3-4 மாதங்களாய் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். நிறைய பேர் வராங்க. எந்த மதம் இருந்தாலும் எந்த யாராக இருந்தாலும் அவங்கள அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களால முடியாத பட்சத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு அவர்களையும் நேசிக்கிறார் என்பதற்காக அந்த கனமான ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நாங்கள் இதை செய்து இதற்கு பின்பதாக
ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஏன் இந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் எதற்கு வயதானவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுக்கு அநேக பணிவிடைகளை செய்து அவர்களுடைய காரியங்களை எல்லாவிதத்தையும் இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் சந்திக்க தேவன் சில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார் ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அது மட்டுமல்ல வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம் மீடியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுட்டும் சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் கிருபையாய் கூட எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார் கடந்த நாட்களில் JRM கம்ஃபர்ட் டிவி என்ற பேரில் நம்ம ஒரு சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம் அநேக தேவ பிள்ளைகள் அதை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்துங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷஸ் அனுப்பும்போது நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அந்த வார்த்தை நிமித்தமாய் அந்த கம்ஃபோர்ட் தேற்றுங்கள் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றி கொண்டு இருக்கிறார் நீங்கள் கர்த்தரால் தேற்றப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அதற்காக ஜெபம் பண்ணுங்க வர்ற நாட்களில் இந்த மீடியாவை ஒரு பெரிய அளவில் தேவன் கொண்டு போவார் நிறைய சோஷியல் சர்வீஸ் நிறைய மெசேஜஸ் இது ஒரே இன்றைய பலனுக்காக மட்டுமல்ல நிறைய காரியங்களை இந்த சேனல் மூலியமாய் இந்த தேசத்துக்கு தெரியப்படுத்த தேவன் கொடுத்த ஒரு தரிசனம் இந்த தரிசனத்தில் நாம் இணைந்து செயல்படுவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சரிங்களா சரி பிறந்த நாளை திருமண நாளை சந்திக்கிற கர்த்தர் தாமே இந்த வாரம் சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் புதிய மாதத்தில் கடந்து செல்ல போகிறோம் தேவன் எல்லாம் புதிதாய் நமக்கு மாற்றி தருவார் நம் தேசத்துக்காக இன்னும் பாரப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இன்னும் தேசத்தில் வரக்கூடிய காரியங்கள் இன்னும் புதிதாய் வந்திருக்கிற இன்னும் சில விதமான வைரஸ் நிமித்தமாய் இன்னைக்கு நிறைய காரியங்கள் தேசம் பதறி பயந்து கொண்டு இருக்கு உங்களுடைய ஜெபத்தினாலும் எங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தர் தேசத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் சரி இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்புக்குள்ள உங்களை கொண்டு போக தேவன் நமக்கு கிருபை செய்வார் ஆமென் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை நாங்கள் பார்க்கிறோம் அந்த தலைப்புல தேவன் பேசினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு தலைப்புக்குள்ள நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன் இன்றைய தலைப்பின் ஆதாரமான வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 5:2 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிரசன்னமான இந்த வேலைக்காக நன்றி தேவன் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் பலப்படுத்துகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பன் இந்த நாளிலும் அநேகரை நீர் பலப்படுத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை விற்று கொடுக்கிறோம் தேவன் நீர் ஆளுகை செய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் பாருங்க பிரசங்கியின் புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில ரெண்டு மூன்று காரியங்கள் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு காரியம் தேவன் உயரத்தில் இருக்கிறார் அவர் உன்னதத்தில் இருக்கிறார் உன்னதமான தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் வாசம் செய்கிறவர் அவருடைய வானம் சிங்காசனம் பூமி பாதப்படியாக இருக்கிற ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நாம் இந்த பூமியில இருக்கிறோம் இந்த பூமியில சர்வசாதாரணமான மனுஷங்களோடு இந்த பூமியில இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை அறிந்து இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்ப வானத்துல இருக்கிற தேவன் இந்த பூமியில இருக்கிற மனுஷனை நோக்கி பார்க்கிறார் அப்போ இந்த மனுஷனுடைய சுபாவம் எப்படியா இங்க வசனம் சொல்லுகிறது மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு அப்போ என்ன சொல்றாருன்னா அவசரப்பட்டு நீ பேசாதே இன்றைய தலைப்பு அவசரப்படாதே ஆமென் நீ அவசரப்படாதே இன்னைக்கு நிறைய பேரு மாட்டிட்டு இருக்கிற பிரச்சனையே அவசரப்படுறது
அவசரப்பட்டு பேசிறது அவசரப்பட்டு கமிட் பண்ணிறது அவசரப்பட்டு நாம என்ன செய்றோம் நான் இருக்கிறேன் நீ பயப்படாத அப்படினு சொல்லி சில வார்த்தைகளை அதற்கு பின்பதாக வரக்கூடிய விளைவுகளை அறியாம அதுக்கு பின்பதாக வரக்கூடிய பிரச்சனைகளை அறியாம நாம என்ன செஞ்சிரோம் அவசரப்பட்டுறோம் இப்போ அவசரப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான பாதிப்பு அவசரப்பட்டு பேசிறோம் நீ கவலைப்படாதமா நான் இந்த காம்பவுண்ட்ல எடுத்து வீடு கொண்டு வந்து வைக்கிறேன் நான் உன்னை பாத்துக்கிறேன் நீ எங்க சவுச்சுக்கு வா நான் உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் உதவியா இருக்கறேன்னு சொல்லி ஆராதனைக்காக தேவ ராஜ்யத்துக்கு எப்படியாவது அந்த குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்தாலோ சில காரியங்களை நம்ம அவசரப்படக்கூடாது நம்ம நல்ல எண்ணத்தோட தான் சில காரியங்களை செய்வோம் எப்படி இந்த குடும்பத்துக்கு உதவியா இருந்தா அவங்க ஊழியத்தை பாத்துக்குவாங்க அவங்க வீட்டை பாத்துக்குவாங்க இல்ல எங்க பிள்ளைகளுக்கு உதவியா இருப்பாங்க ஏதோ ஒரு நன்மைக்கு அவங்க பிரயோஜனமா இருப்பாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு நம்ம சில காரியங்களை பேசிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ அவசரப்படாதே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீ அவசரப்படாதே ஏன் நீ அவசரப்படுற தேவனிடத்துல ஆலோசனை கேளாம நீ அவசரப்படாதே சரிங்களா பாருங்க வேதத்துல இந்த காரியத்தை அநேக சம்பவங்களை வைத்து பேசலாம் ஆனா நான் ஒரு ரெண்டு பேரை வச்சு காண்பித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் யோசேப்புடைய வாழ்க்கையில எடுத்துக்கங்களேன் யோசேப்ப தன் சகோதரர்கள் தான் கிணத்துல போட்டாங்க இல்லையா அந்த கிணத்துல போட்டு அடிமைத்தனத்துல விற்கப்பட்டாங்க அவர் போய் அந்த போர்த்திபாலுடைய வீட்டில் வேலை செய்யும் போது தன் சகோதரர்கள் தான் கிணத்துல போட்டாங்க அப்படின்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா யோசிச்சு பாருங்களேன் பாதிக்கப்பட்டது சகோதரனால கூட பிறந்தவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற உறவுனால பாதிக்கப்பட்டிருக்கிற நண்பர்களால பாதிக்கப்பட்டிருக்கிற இல்ல நீ யார் நிமித்தமா நீ பாதிக்கப்பட்டிருக்கிற அது உண்மைதான் ஆனா யோசிப்புடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யோசிப்பு அவசரப்படாம தன் சகோதரர்கள் தான் இதை செய்தாங்கன்னு சொல்லி அங்க போர்த்திபாலுடைய கிட்ட சொல்லல போர்த்திபாலுகம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரிடத்திலும் யோசிப்பு அழகா நடந்து கொண்டார் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது யோசிப்பு செய்ததை எல்லா விதத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் அப்ப யோசிப்போடு கூட யார் இருந்தது கர்த்தர் இருந்தது அப்ப கர்த்தர் யாரை பார்க்கிறாரு யோசேப்பை பார்க்கிறாரு யோசேப்புடைய நடைமுறை எப்படி யோசேப்புடைய எண்ணம் எப்படி யோசேப்பு ஏதாவது எந்த இடத்துலயாவது அவசரப்பட்டு ஒரு வார்த்தை பேசுகிறாரா யாரை பற்றியாவது குற்றம் சொல்லுகிறாரா இல்ல அவசரப்பட்டு இவங்க தான் எனக்கு இதை துரோகம் செய்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரா நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவசரப்பட்டு நம்ம சொல்லிடுறோம் அவசரப்பட்டு நம்ம பேசிடுறோம் இன்னாரால இது ஆச்சு அவசரப்பட்டு சொல்றோம் நாளைக்கு அதுதாங்க நம்ம ஊழியத்துக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஏங்க கணவன் மனைவி உறவுக்கே அவசரப்பட்டு பேசுறதுனால இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிரச்சனை எத்தனை குடும்பத்துல போராட்டம் எத்தனை குடும்பத்துல இன்னைக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோம் அவசரப்பட்டு பேசிடுறோமே ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது வானத்துல இருக்கிற கர்த்தர் பூமியில இருக்கிற மனுஷனை அவர் நோக்கி பார்க்கிறாரு உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக ஏதோ ஒரு உதவி செய்யறாங்கன்ற அவசரப்பட்டு பேசாத ஏதோ நமக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்க அவசரப்பட்டு பேசாத ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறார் ஏன் அது ஏங்க போர்த்திபாலுடைய மனைவி பாவத்துக்கு இழுத்தது மனைவிதான் அவள் தான் யோசேப்பை இழுத்தாள் அவதான் கட்டாயப்படுத்தினாள் என்னோடு கூட பாவம் செய் வா என்று சொல்லி கட்டாயப்படுத்தினது அவள்தான் தன் வஸ்திரத்தை இழுக்கும் போது அவர் வஸ்திரத்தை விட்டு யோசேப்பு ஓடி போனார் ராஜா வருகிறார் இந்த மனைவியுடைய புருஷன் வந்து நியாயம் விசாரிக்கிறார் ஒரு வார்த்தை யோசேப்பு பேசவில்லை தப்பு பண்ணது அவள் பழி வாங்கினது யோசேப்
தன் கண்ணவன் வந்த மத்திரத்திலே வீட்டு உள்ள வந்த மத்திரத்திலே யோசேப்பு இதை செய்தான் யோசேப்பு இப்படி பண்ணினான் என்று சொல்லி தவறான புகார்கள் தவறான பழி தவறான வீண் பழி யோசேப்பு மேலே வரும்போது யோசேப்பை சிறைச்சாலையிலே இதோ கொண்டு போகிறார்கள் ஆனால் யோசேப்பு ஒரு இடத்திலும் இன்னாரால் தவறு நிமித்தமாய்தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் சொல்லல ஏன் அவசரப்படல தவறு இவள் மேலதான் இவள் தான் பாவத்துக்கு அழைத்தாள் ஆனா இவர் அவசரப்படல யாரிடத்திலும் பேசல இன்னாருடைய மனைவி காட்டி கொடுக்கல இன்னைக்கு அவசரப்பட்டு காட்டி கொடுத்துறோம் அவசரப்பட்டு சொல்லிறோம் அவசரப்பட்டு பேசிறோம் அவசரப்பட்டு செய்கிறதுனால இன்றைக்கு எத்தனை பாதிப்பு உங்கள் ஆசீர்வாதம் இழக்கிறதுக்கு காரணமே உங்கள் வார்த்தை பெரிதா இருக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும் படபட படபட பேசாத ஞானமா பேசு அந்த உங்க வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில் தேவன் அறிகிறார் அவசரப்பட்டு கமிட் பண்ணி மாட்டிக்கொள்ளாத மாட்டிக்கொள்ளாத இன்னைக்கு அவசரப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன நமக்கு தெரியும் இது பாவம் இது பாவம் நம்ம நினைக்கிறோம் இது பாவம் தான் ஒரே ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுலாம் ஒரு தடவை நீ பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை நீ விட்டுற அந்த பாவத்தை நீ விட்டுற விட்டுட்டு நம்ம இருதயத்தில் நினைக்கிறோம் எப்பயோ ஒரு தடவை தான் அந்த பாவம் பண்ண எப்பயோ ஒரு தடவை தான் அந்த பாவம் பண்ண நீங்க அப்படி நினைக்கிறீங்க ஆனால் அந்த பாவம் உங்களை பின் தொடர்ந்து கொண்டு இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க விட்டீங்க அந்த பாவம் உங்களை விடல அந்த பாவம் உங்களை விடல உங்களால விட முடியல நீ ஒரு தடவை தானே இன்னொரு தடவை தானே ரெண்டு தடவை தானே மூணு தடவை தானே தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிற எத்தனை அறிக்கை செய்திருக்கிற எத்தனை பிரதஷ்ட பண்ணி இருக்கிற எத்தனை தடவை நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விட்டுறேன் நான் அவசரப்பட்டு பேச மாட்டேன் அவசரப்பட்டு செய்ய மாட்டேன் சொல்லி 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 திரும்பும் திரும்பமாய் செய்து கொண்டு இருக்கிறோமே காரணம் என்ன அந்த பாவம் உங்களை விடல ஏதோ ஒரு தடவை தானே யாருக்குமே தெரியலையே யாருமே பார்க்கலையே யார் என்ன வந்து கேட்க முடியும் யார் என்ன வந்து சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க கடந்த நாட்கள் நியூஸ் பேப்பர்ல பெற்ற பெண் பிள்ளை ரெண்டு பிள்ளையும் பெற்ற பிள்ளைய மூன்று வருஷம் பெற்ற தகப்பன் சித்திரவதை செய்திருக்கிறார் ஒரு நாள் அது வெளியே வந்துடுச்சு எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அசிங்கம் ஒரு மனுஷனுடைய தவறு வெளியே வந்துச்சுன்னா அவன் பேதை அவனுடைய தைரியம் போயிருது அவனுடைய அபிஷேகம் போயிருது அவன் மேல் வைத்திருக்கிற திட்டம் போயிருது தரிசனம் போயிருது அவசரப்பட்டு செய்யற பாவத்தின் நிமித்தமாய் அவசரப்பட்டு பேசுறது நிமித்தமாய் ஒரு சின்ன பாவம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்போம் அவசரப்பட்டு யார் இடத்துல சொல்லணும் யார் இடத்துல சொல்லக்கூடாதுன்றது தெரியாம அவசரப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை யோசேப்பு ஒருத்தருக்கிட்டையும் பேசல இன்னார் மனைவிதான் என்னை கட்டாயப்படுத்தினாள் என்று சொல்லி அங்க ஜெயிலர் இருந்தாங்க ஜெயிலருக்கு யோசேப்பு தரிசனம் சொல்றாரு ரெண்டு பேருக்கு தரிசனத்தை சொல்றாரு அந்த தரிசனத்தை சொல்லும் போது அங்க சொல்றாரு நீ இப்படி போய் ராஜா கிட்ட நினைச்சுக்க என்னை நினைவு கூறு என்னை மறக்காத இவர் சொல்லியிருக்கலாம்ல இந்நாள் நிமித்தமாய் தான் நான் இந்த ஜெயிலுக்கு வந்தேன் நான் எந்த தப்பும் பண்ணல நான் எந்த பாவமும் செய்யல இவங்க என் மேல வீணான பழி போட்டாங்க யோசேப்பு சொல்லல இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம மேல பழி இருக்கட்டும் தேவன் ஒருவர் பார்க்கிறார் ஆண்டவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம பேசிட்டு பேசிட்டு பேசல கர்த்தர் பார்க்கிறாரு நீ சொல்லிட்டு சொல்ல கர்த்தர் பார்க்கிறாரு நீ செஞ்சிட்டு செய்யல கர்த்தர் பார்க்கிறாரு ஆண்டவர் அதை தான் சொல்றார் கர்த்தர் வானத்துல இருக்கிறார் பூமியில இருக்கிற மனுஷனை அவர் நோக்கி பார்க்கிறாரு அவர் நோக்கி பார்க்கிறாரு அதனாலதான் சொல்றாரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறார் இதோ தேவன் வானத்துல இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறார் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக அவசரப்பட்டு பேசிடாத அவசரப்பட்டு சொல்லாத இங்க பாருங்க யாக்கோபு 1:19 வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்க ஒரு வசனம்
உங்களுக்கு அழகாய் தெளிவாய் அங்க வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் பேசுகிறதற்கு பொறுமையும் கோபிப்பதற்கு தாமதமாய் இருக்க கடுவீர்கள். என்ன சொல்லுதுங்க வசனம்? பேசுறதுக்கு பொறுமையாயிரு, கோபம் கொள்றதுக்கு தாமதமாயிரு. கோபத்தினால வரக்கூடிய வார்த்தை பிரிவினவை உண்டாக்குறது. கோபத்தினால நீங்க பாருங்க, ஒரு நாள் ஒரு தகப்பன் நல்ல ஒரு கார் வாங்கினார், நல்ல பிராண்டட் கார். இந்த தகப்பன் வாங்கினா அவங்க பிள்ளைக்காக தான் வாங்கினார். ஒரு குட்டி பிள்ளை, ஒரு 5-6 வயசு பையன். அந்த பையன் ரொம்ப சுட்டியா இருப்பான், திட்டு திட்டு திடுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பான். இந்த அப்பா அந்த காஸ்ட்லி காரை வாங்கி வீட்டு முன்னாடி நிக்க வச்சுட்டுக்கிறாரு. இப்போ டெய்லி அந்த காரை பார்க்கணும், காலையில் ஏன்னு சொல்றேனே வெளியே காரை வந்து பார்க்குறாரு. அந்த பையனை உட்கார வச்சு நிறைய விதமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த பையன் அந்த கார்கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அப்பா தூரத்துலேருந்து பார்த்து கையில் ஒரு ஸ்பேனர் வச்சுட்டு இருந்தார், ஒரு இரும்பு ஸ்பேனர். அதை என்ன பண்ணார், அவசரப்பட்டு அடித்தார் பாருங்க. அது கரெக்டாக போய் அந்த பையன் தலைமையில் விழுந்துச்சு. உடனே அந்த பையன் கீழே விழுந்தான். விழுந்த உடனே ஓடி வந்து அந்த பையனை பார்த்தா அப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கான். தூக்கின்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, இது உண்மை சம்பவம். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த டாக்டர் அந்த பிள்ளையை செக் பண்ணி சொன்னாரு, உன் பையன் இறந்துட்டான். அப்பா அவசரப்பட்டதுனால பையன் இறந்துட்டான். ஒரே கதறி அழுகுறாரு ஹாஸ்பிட்டல், கதறி கதறி அழுகுறாரு. ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேனே, ஐயோ நான் கோபப்பட்டு அடிச்சுட்டேனே, நான் எங்கேயோ அடிக்கலான்னு பார்த்தேன், அது கரெக்டா போய் தலைமையில விழுந்துச்சே. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உடனே இவர் அந்த கார் கிட்ட போனாராம். அந்த கார்ல என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு, இந்த பையன் காரை கிராச்சஸ் பண்றான், ஏதோ கல்லெடுத்து தேய்க்கிறான்ட்டு தூரத்துல இருந்து நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தூரத்துல இருந்து பாக்குற பார்வை சரியா? யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து அவசரப்பட்டு பேசிடும், சீர விசாரிக்கிறது இல்ல. இங்க கிட்ட போய் அந்த கார் என்னதான் பண்ணிருக்கான்னு பார்த்தா, அந்த பையன் அந்த கார்ல இருந்த டஸ்ட்ல ஒரு ஹார்ட் போட்டு ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த அப்பா அப்படியே அழுகிறாரு, ஐயோ என் பிள்ளை எவ்வளவு என்ன நேசிக்கிறான், ஐ லவ் யூ டேடின்றத நான் அவசரப்பட்டு தெரியாம நான் அடிச்சிட்டேனே. இன்னைக்கு என் பிள்ளை இல்ல, அவசரப்படுற தகப்பன், அவசரப்படுற தாயே, நீ எதை குறித்து அவசரப்படுகிறாய்? நீ யோசித்து பாருங்க. யோசிப்பு ஒன்று பேசல, கழுத்துக்கு கத்தி வந்தது, அவ்வளவுதான், மரண தண்டனை தான். மரண தண்டனை வர வரைக்க அவர் ஒன்றும் வாயை திறக்கவில்லை, ஒரு வார்த்தை பேசல. அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலைகள்ல இருந்த ரெண்டு பேருக்கு சொல்ற, நீ ராஜா இடத்துல போனா நீ என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைவு கூறு, அவ்வளவுதான். நீ ஏன் வந்த, எதுக்கு வந்த, ஒன்னும் கேட்கல. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் கேட்டு அவசரப்பட்டு பேசி அவசரப்பட்டு கோபப்படுறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேசுகிறதுக்கு பொறுமையும் கோபிப்பதற்கு தாமதமாய் இருக்க கடுவீர்கள். கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள், கோபத்தினால வரக்கூடிய அவசரப்பட்டு வரக்கூடிய வார்த்தை பேசிட்டு எத்தனை தடவை நம்ம மன கஷ்டப்பட்டு இருப்போம், ஐயோ இப்படி பேசிட்டோமே, எத்தனை தடவை வேதனைப்பட்டு இருப்போம். அவசரப்பட்டு உதவி, இன்னைக்கு நிறைய பேர் வந்து செய்யற தவறு இன்னொன்னு என்ன தெரியுமா, அவசரப்பட்டு இறக்க குணத்தை காமிச்சிடறோம். நமக்கு இறக்க குணம் தான், நமக்கு ஆண்டவர் கொடுத்தது தான், அந்த இறக்க குணம் தேவன் நமக்கு கொடுத்தது தான். ஆனா இறக்கப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 16:6 நான் வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 16:6, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கும் நலமானபடியே
அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடித்தனபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூரைக்கு போகிற வழிய அருகே இருக்கிற நீரண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சாராள் ஒரு நல்ல ஆபிரகாமுடைய நல்ல ஒரு துணைவி, நல்ல ஒரு கேரக்டர், நல்ல உதவி செய்யறவங்க, தாழ்மை உள்ளவங்க, நல்ல ஒரு மனுஷி. ஆனா இவளுடைய எண்ணங்கள் என்னன்னா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறேன், நான் எங்கேயும் வெளியே போறது இல்லை. என் எஜமானாகிய ஆபிரகாம் பல இடங்களுக்கு போகிறார், சில மனுஷங்களை சந்திக்கிறார், சில பேரை பார்த்து பேசும்போது ஆபிரகாமை என்ன சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாதவன் சொல்லுவாங்க, இல்ல என் கணவனுக்கு ஒரு அவமானம் வரக்கூடார், என் கணவன் அசிங்கப்படக்கூடார் என்பதற்காக அடிமை பெண்ணாய் வேலைக்கு வந்த பெண்ணு, அடிமை பெண்ணு, விற்கப்பட்டவ அடிமை பெண்ணு, இப்ப வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலை செய்யற பொண்ணு என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமாய் வலுக்கட்டமாய் எனக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக்கொடு என்று சொல்லி வற்புறுத்தினாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வேலைக்கு வந்த பெண்ணு தான் சாரா கிட்ட கேட்டாங்களா, ஆபிரகாம் கிட்ட கேட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த சாரால் தானே வலுக்கட்டாயம் பண்ணாங்க. இப்போ வலுக்கட்டாயம் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா, அன்னைக்கு இறக்கம் கொண்டு காமிச்சாங்க, இன்னைக்கு இருக்க பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அதானே செய்யறோம், இறக்க குணப்பட்டு வீட்டில் சேர்த்துக்குவோம், ஒரு பத்து நாள் ஆனவருக்கு, ஒரு மாதம் ஆனவருக்கு ஒரு பத்து நாள் நல்ல பிரியாணி ஓடும், அப்புறம் நல்ல சமைச்சு போடுவோம், ஒரு இருபது நாள் ஆனவருக்கு நமக்கு உள்ள ஒரு எண்ணம் வந்துடும், ஏண்டா இந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துக்கணும், ஏன் இந்த குடும்பத்தை வீட்டில் சேர்த்துக்கணும். அப்போ ஒரு இறக்க குணத்தை நீங்கள் காண்பிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்க சோதித்து பாருங்க. இப்ப இந்த அம்மா டார்ச்சர் பண்றாங்க. இப்ப ஆகார் என்ன சொல்றாங்க, தேவ தூதன் கிட்ட, என் நாச்சியார் எனக்கு பண்ண கொடுமை. அப்போ அவசரப்படுறதுனால தானே இப்ப பேர் கெட்டு போகுது, சாரனுடைய பேர் போச்சு இல்ல, அவசரப்பட்டு ஒரு வேலைக்கு வந்த பொண்ணை அவசரப்பட்டு நீ எஜமானி ஆக்கிட்டு இப்போ நீ வீட்டை விட்டு தரத்தினா ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் இல்ல. அப்ப இறக்க குணத்துல கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கணும். அவசரப்பட்டு சொல்லிடும், வீட்டு வாடகை கட்டுறேன் போ, ரேஷன் கொடுக்குறேன் போ, உன்னை நான் பாத்துக்கிறேன் போ, நீ பயப்படாத, உனக்கு திராணி இருக்கா, நீ அவசரப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திராணி இருக்கா, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை சம்பவங்களை கேட்கிறோம், வீட்டுக்கு வேலைக்கா வந்துங்க, எத்தனை பேர் எஜமானியா மாறி இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்புறம் அழுவுறது, ஆண்டவர் சொன்னாரா இல்ல, நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு இறக்க குணம் அது கர்த்தர் கொடுத்தது, ஞானம் யார் தருது, கர்த்தர். இந்த சாராள் நல்லபடி இருந்த போது இங்க நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த ஆகாருக்கு பிள்ளை பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கும் போது எத்தனை வயசு, 86 வயசு. இப்ப சாராளுக்கு பிள்ளை பிறக்கும் போது எத்தனை வயசு, ஆபிரகாம் 99 வயசு, 100 வயசு. அப்போ ஒரு 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 தன்னுடைய சுயநலத்துக்காக சில பேரை பயன்படுத்திட்டு அப்புறம் நம்ம தள்ளுறது ஞானமா, யோசிச்சு பாருங்களேன். அவசரப்படாத சில காரியங்களை, அவசரப்படாத, ஏதோ உனக்கு ஜெபிக்க தெரியும்ன்றதுக்காக அவசரப்பட்டு நீ என்ன பண்ணிடுற உடனே இல்ல, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேள், ஆண்டவரிடத்துல தரிசனத்தை கேள். யோசேப்பு சிறைச்சாலையில போர்த்திபாலுடைய மனைவி தான் என்னை வலுக்கட்டாயம் பண்ணினாள் என்று எங்க சொன்னாரு, மௌனமா இருந்தாரு, இவ பண்ணது தவறு, இவள் பாவத்துக்கு இழுத்தாள், ஆனால் இவர் பேசல, இவர் ராஜாவாய் மாறிட்டாரு. யோசிச்சு பாருங்க, தேவதூதன் சொல்றாரு நீ போ, உன் ஆச்சியார் இடத்துல. அந்த வார்த்தைக்கு ஆகார் கீழ்பட்டதுனாலதான் இஸ்மவேலுடைய ஒரு சந்ததி வந்தது.
அவசரப்பட்டு பேசாத, அவசரப்பட்டு சொல்லாத, அவசரப்படாத. பேதுரு அப்படிதான், எதை பாரு அவசரம் பண்ணுவாரு, எதை பாரு பேசிடுவாரு. சொல்றாரு, நீர் இந்த பூமிக்கு வந்த மெய்யான கிறிஸ்து நீரே, பரலோக தேவன் உனக்கு வெளிப்பட்டு வெளிப்படுத்தினார்ப்பா. இயேசு சொல்லிடுறாரு, சொன்ன மாத்திரத்துல குமாரன் இந்த பூமியில சிலுவையில் அறியப்பட வேண்டும். உடனே அவசரப்படுறாரு, நீங்கெல்லாம் சிலுவையில் அறியப்படக்கூடாது. மத்திய 16 அதிகாரத்தில் நீங்கெல்லாம் சிலுவையில் அறியப்படக்கூடாது. சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அப்பால போ சாத்தானே. கொஞ்சம் அவசரப்படுறதுனால புல்லாத பிசாசு பயன்படுத்தி குடும்பத்தை பிரிச்சிடறான், ஊழியத்துல தடை. அவசரப்பட்டு நான் கூட நிறைய ஊழியத்துல அவசரப்பட்டு இருக்கிற, அவசரப்பட்டு கமிட்மெண்ட் பண்ணி ரொம்ப அடிபட்டு இருக்கிற, சொல்லவே முடியாது. ஆனா நான் அதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு கிருபை, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கிருபை. நாங்க யாரை பற்றியும், யார் அவசரப்பட்டு என்ன எங்களுக்கு செஞ்சாலும் நாங்க அவங்கள பத்தி சொல்ல மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்க மௌனமா இருக்கிறதுனாலதான் இன்றைய வரைக்கும் இந்த கனமான ஊழியத்தை எங்களால செய்ய முடியுது. அதேதான் யாக்கோபுல சொல்றாரு, நீ கோபம் கொள்ளுவதற்கும் தாமதமாயிரு, நீ பேசுவதற்கு அவசரப்படாதே. பிரசங்கி 5:2 சொல்லுகிறார், கர்த்தர் வானத்தில இருந்து பூமியில இருக்கிற சிறிய மனுஷனை நோக்கி பார்க்கிறார், அவசரப்படாதே, உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. படபடபடபடபடன் பேசுறது, பட்டபட்டபடபடன் வேண்டாம், உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக, சுருக்கமாயிருப்பதாக. அவசரப்பட்டு பேசுறதுனால எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு? கேள்விக்கு, ஒரு கணவன் மனைவி சண்டை, பயங்கரமான சண்டை. இந்த அம்மா மேல இந்த பிள்ளை நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, உண்மையான பிள்ளை, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ற பிள்ளை, எப்ப பாரு இந்த கணவன் சந்தேகப்பட்டு அடிக்கிறதும் திட்டுறதும் அவசரப்பட்டு பேசுறதுமே இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மா அவசரப்பட்டு, ஆமாயா இப்ப இன்னா அப்படின்னுட்டாங்க. பாத்தியா, இவர் கொடுக்கிற அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு பேசுறதுனால அவங்களால பொறுத்து கொள்ள முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாம பல நாட்கள் பல மாசம் அந்த துன்பத்தை அனுபவிச்ச அவங்களால ஏற்றுக்கொள்ளாத முடியாதனால ஆமா இப்ப என்னன்னுட்டாங்க. ஆயிடுச்சு, டைவர்ஸ். அவ சொல்லிட்டா, அவ பேசு, இவர் பேசுனது தெரியல, இவர் சொன்னது தெரியல. பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எத்தனை பேருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அவசரப்பட்டு தகப்பனை எதிர்த்து பேசுறோம், தாயை எதிர்த்து பேசுறோம், ஊழியக்காரை எதிர்த்து பேசுறோம். எதிர்த்து பேசி நம்ம என்னத்தை சாதிக்க முடியும்? உங்க பேச்சு சுருக்கமா இருப்பதாக, உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். கடைசியாக பாருங்க, நீதிமொழிகள் 20 இங்க வசனம் தெளிவா சொல்லுது. 20:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்க வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது. ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, நீ தாமதம் ஆகுது என்றதுக்காக நீ அவசரப்படாத. ஒரு காரியம் உங்களுக்கு தாமதம் ஆகுது, அதுக்கு நீ என்ன பண்ணாத? அவசரப்படாத. நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது. என்ன சொல்றாரு? ஆரம்பத்தில் உனக்கு டக்குன்னு கெடிக்கிறதெல்லாம் அது முடிவில் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. யாரோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு போய் டக்குன்னு வாங்கிடுறோம், ஏதோ கெச்சிச்சுரா அவசரப்பட்டுறோம், ஏதோ ஒரு காரியத்துக்கு கூப்பிடுற அவசரப்பட்டு வாங்கிடுறோம். ஆனா அது முடிவு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கடைசியில அவங்க தான் நம்மளை பரிகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தான் அவமானப்படுத்த ஆயத்தமா இருக்கு. யோசி, ஒருத்தர் தராங்கன்னு சொன்னா கை நீட்டிடாத, ஒருத்தர் தராங்கன்னு சொன்னா கை நீட்டிடாத. அவங்க கிட்ட வாங்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருக்காரு, அந்த பாஸ்டருடைய ஒரு தெரிந்தவங்க, அவங்க பாஸ்டருக்கு நல்ல தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அம்மா, பாஸ்டரையா எங்களது ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த இடத்தை விற்று நீங்க கிராமத்தில் ஒரு சர்ச்சு வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்க இடம் வாங்கிக்கங்கன்னு. இந்த பாஸ்டர் போய் அந்த அம்மா சொன்ன உடனே
பாஸ்ட் போய் இடத்தை பார்த்தா அந்த இடம் 20 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஒரே சந்தோஷம் இந்த பாஸ்டருக்கு இடம் பார்த்துட்டு வந்து நைட்டு எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காலையில் எழுந்து செபத்தில் உட்கார்ந்தா ஆண்டவர் சொல்றாராம், அந்த இடத்த நீ வாங்காத. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்த நீ வாங்காத, அது சபிக்கப்பட்ட இடம், அது சாபமாய் ரத்தம் சிந்த இடம், அநேக ரத்தம் பாவப்பட்ட ரத்தம் அந்த இடத்துல சித்தப்பட்டு இருக்கு, அது எனக்கு சுத்தம் இல்லைனார். உடனே அவுட்டா ஆண்டவர, நீங்க அப்படி செய்வீங்களா? 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிங்க. இவர் அவசரப்படல, ஜெபம் பண்ணிட்டு காலையில உடனே போன் பண்ணி அந்த அம்மாக்கு, அம்மா அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம். இவங்க சொன்னா, பாஸ்டர் இந்த பெங்களூர்ல இந்த சிட்டியில ஒரு சர்ச்சுக்கு இடம் 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்ற, நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களே. இல்லம்மா, ஆண்டவர் வந்து சொன்னாரு, அந்த இடத்த நீ வாங்காத, அது எனக்கு சித்தம் இல்லை நீட்டார். அதனால ஐ எம் சோ சாரி, நான் உங்களுக்காக செபிக்கிறேன். போனை வச்சிட்டாரு. எப்படி இருக்கு? அவசரப்பட்டு இருந்தா, அவசரப்பட்டு சபைக்கு இதை செய்யறாங்க, அவசரப்பட்டு சர்ச்சுக்கு இதை பண்றாங்க, அவசரப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு தகுதி இல்லாதவங்களை பலிபீடத்துல ஏத்திடுறோம். யோசிச்சு பாருங்க, அவசரப்பட்டு சிந்திக்கிறோம், அவசரப்பட்டு பாவம் செய்யறோம், அவசரப்பட்டு பேசிடுறோம், அவசரப்பட்டு கோபம் கொள்ளுறோம். இப்ப இந்த தன்மை நிமித்தமாய் ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு தடை, உங்களால ஜெபிக்க முடியல, உங்களால பரலோக தரிசனத்தை பார்க்க முடியல, உங்களால ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியல. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் மேல அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். ஏன் அவருடைய சித்தம் உங்களால செய்ய முடியல? அவசரம், அவசரம். ஒரு பாஸ்டர் ஜெபிக்க போனாரு, அங்க விடுதலை நடந்துச்சு, நடந்த மத்திரத்துல தட்டு நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இவர் அதுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, இத நீ வாங்காத. உடனே அவர் சொல்லிட்டாரு, ஐயா விடுதலை கர்த்தர் தந்தாரு, இந்த ஆசிரியர் நீங்களே வச்சுக்கங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்கு? எனக்கு ஆரம்ப நாட்கள்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்தது, ரொம்ப பெரிய பணக்காரர். அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேருடைய நிறுவனத்துடைய ஓனர். அவங்க எங்களுக்கு கான்டாக்ட் ஆனாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா எங்கள் சோச்சு விசுவாசியாக இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் துக்கமாக இருக்கும்போது அந்த அம்மா கேட்டாங்களே, ஏமா துக்கமாக இருக்கிறீங்க? இல்லை இந்த காரியம் நடக்கலை. அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் இருக்காரு, அவர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜெபிக்கிறேன், உங்கள் காரியம் நடக்குமா அப்படின்னு. ஸோ உடனே வர சொல்லுனாங்க. உடனே அந்த வீடு போய் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான வீடு. வீடை போய் பார்த்து அந்த வீட்டில் உட்கார்ந்து சில காரியங்களை பேசி ஜெபித்தோம். கர்த்தர் உடனே விடுதலை தந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு கர்த்தர். 3 தடவை ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட் கர்த்தர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த மத்திரத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா 21 சர்ச் உங்களுக்கு நாங்கள் கட்டி, உங்களுக்கு ஒரு வீடு கட்டி, உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு? இந்த காரியம் நடந்தா 21 சர்ச்சஸ், உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு கார். காரியம் கர்த்தர் செஞ்சிட்டாரு. அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சு முடிச்சாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காரியம் நடந்த மத்திரத்துல ஆண்டவர் சில நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சாங்க. சில நன்மைகளை ஆண்டவர் அவங்களுக்கு செய்யும் போது நன்மைகளை பெற்ற அவங்களால இப்ப என்ன செய்ய முடியல? சர்ச் கட்டி கொடுக்க முடியல. அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களால காப்பாற்ற முடியல. இப்போ அவங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆயிட்டே இருக்கு, சக்சஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு நாள் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் சொன்னார், அவங்க கான்டாக்ட் விடுனர், அவங்க கான்டாக்ட் உனக்கு வேண்டாம், நீ விடுனர். உடனே அவங்க கான்டாக்ட் அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்க கிட்ட இன்ன வரைக்கும் பலிபீடத்தில் இருந்து கிறிஸ்து எங்களை நோக்கி பார்க்கிறார், வானத்துல இருந்து தேவனங்களை அணாந்து பாக்குறார். 7 வருஷம் ஆச்சு, ஒரு கால் பண்ணி நாங்க பேசினது இல்ல, ஒரு கால் கூட நாங்க எதிர்பார்த்தனது இல்ல. காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை செய்வதுதான் ஒரு ஊழியக்காரருடைய தன்மை. நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோம்?
ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. எத்தனை கஷ்டம் வந்தது தெரியுங்களா இந்த ஏழு வருஷத்துல. போய் நாங்க வீட்டு வாசப்படியில நின்றிருந்தா எங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருப்பாங்க, ஆனா அது கர்த்தர் சித்தம் இல்ல, அது ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்பாததை ஒன்றும் செய்யாத நீ அவசரப்பட்டு ஆண்டவர் விரும்பாததை கர்த்தர் ஒரு மனுஷனை கைவிட்டா எந்த மனுஷங்க தூக்க முடியும்? ஆண்டவர் ஒரு மனுஷனை கைவிட்டுட்டா எந்த மனுஷனும் தூக்க முடியாது. கர்த்தர் எல்லா மனுஷனாலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷனை கர்த்தர் தூக்கினால் எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எதனால அவசரப்படுறோம்? நம்ம அவசரப்பட்டு செய்கிற தன்மைகள் வேண்டாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவசரப்படாதே, நீ ஒன்றுக்கும் அவசரப்படாதே. தாமதித்தாலும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ அவசரப்பட்டு பெற்றுக் கொள்வது அது உனக்கு சுதந்திரம் இல்லை, அது நிரந்தரமானது இல்ல, அது நிரந்தரமாய் உன்னிடத்தில் வராது, நிரந்தரமாய் உன்னிடத்தில் தங்காது, நிரந்தரமாய் அதை நீ அனுபவிக்க முடியாது. தாமதித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் அது உங்க தலை மேல நிற்கும், உன் மேல, உன் பிள்ளையின் மேல், பிள்ளையின் பிள்ளைகள் மேல, உன் சந்ததி மேல அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உன்னை குற்றப்படுத்தியிருக்கலாம், உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம், உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அவசரப்படாதீர்கள், நீங்க அவசரப்படாதீங்க. யோசேப் எப்படியா இருந்தார் யோசிச்சு பாருங்க. யோசேப் நினைச்சிருந்தா அவள் தான் பாவம் செய்தாள் என்று சொல்லி இருக்க முடியும். யோசேப் நினைச்சிருந்தா என் சகோதரர்கள் தான் என்ன கிணத்துல போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க சொல்லி இருக்க முடியும். ஆனா அவர் யாரையும் அவசரப்பட்டு பேசவில்லை. அவசரப்பட்டு பேசாதீங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதமே நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும், நம் சிந்தைகள் மாறட்டும், நம்ம செயல் மாறட்டும். கிறிஸ்து உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. யார் பார்க்கிறாங்க? யாருக்கும் தெரியாது நான் செய்யறது, கிறிஸ்து பார்க்கிறார். நான் பண்றது ஒருத்தருக்கும் தெரியாது, ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் சொன்னது எங்களுக்கும் அவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, தேவன் பார்க்கிறார். நீ கமிட்டட், அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், தகப்பன் உங்களை நோக்கி பார்க்கிறார். இந்த மாதத்தோடு நம்ம சுபாவங்கள் மாறட்டும். கண்களை இப்படி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக நாங்கள் அவசரப்படாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கிருபையில நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் அதிகமாய் கோபப்படக்கூடாது, அதிகமாய் நாங்கள் பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் குறைச்சொல்லக்கூடாது, இறக்க குணத்தை காண்பித்து அவங்களை புறம்பே தள்ளக்கூடாது. இந்த கேரக்டர்லாம் எங்களுக்குள்ள மாறட்டும், எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தாங்க. தகப்பனுடைய அந்த கிருபையில, அந்த தேவ தரிசனத்துல, தேவனுடைய திட்டத்துல, தேவ சித்தத்துல ஆண்டவரே நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கணும். தேவையில்லாம இந்த உலக வாழ்க்கையில நாங்க பங்கு உள்ளவர்களா இல்லப்பா, தேவனுடைய ராஜ்யத்துல நாங்க பங்கு உள்ளவர்களா இருக்க கிருபை தாங்க. உங்க நாம மகிமைப்படுத்து பார்த்த யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பொற்பாதத்துல விட்டு கொடுக்கிறேன் ஈசப்பா நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், தொடர்ந்து பாருங்க. அதோடு கூட JRM கம்ஃபர்ட் டிவி, இது நம்மளுடைய சேனல் தான். அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்தினது, மற்றவங்களுக்கு பகருங்க. நீங்க பெற்ற ஆசீர்வாதம் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். தசபாகத்தினாலே, காணிக்கையினாலே இந்த மாதம் எல்லா தாங்கின பிள்ளைகளை, குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.